வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு உணவு எடுத்து செல்பவர்களுக்கு எவ்வித கட்டுப்பாடும் இல்லை என்று தற்பொழுது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. முழு ஊரடங்கிலிருந்து வாக்கு எண்ணும் பணிக்கு மட்டும் தற்பொழுது தளர்வு அளிக்கப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபடுவோர், வேட்பாளர்கள், முகவர்களுக்கு எவ்வித கட்டுப்பாடும் கிடையாது என்று அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு உணவு எடுத்து செல்லக்கூடியவர்களுக்கும் எவ்வித கட்டுப்பாடும் பொருந்தாது என்று அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முழு ஊரடங்கிலும் சென்னையில் மெட்ரோ ரயில்கள் இயங்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். அன்புச்செல்வன், முழுமையான விவரம் என்ன அன்புச்செல்வன்? தமிழகத்தை பொறுத்தவரை அடுத்த உத்தரவு வரவரை ஊரடங்கு நீட்டிப்பு செய்யப்படுவதற்கான அரசாணையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதனை தலைமைச் செயலாளர் ராஜீவ் ரஞ்சன் வெளியிட்டிருக்கிறார். மே மாத ஊரடங்கு நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஊரடங்கின் போது தற்போது இருக்கக்கூடிய கட்டுப்பாடான இரவு நேர ஊரடங்கு என்பது முழுமையாக அமலில் இருக்கும். அதே போன்று இரவு 10 மணியிலிருந்து அதிகாலை 4 மணி வரைக்குமான இரவு ஊரடங்கு தொடரும். ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு என்பது தொடர்ந்து இருக்கும் என்றும் தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இரவு 10 மணியிலிருந்து காலை 4 மணி வரைக்கும் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் அனுமதி இல்லை போன்ற அந்த இதற்கு முன்பாக இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் அனைத்துமே தொடரும் எனவும் தமிழக அரசானது தெரிவித்திருக்கிறது. முழுமையான ஊரடங்கு இருக்கக்கூடிய நிலையில் எவ்விதமான தளர்வுகளும் கொடுக்கப்பட மாட்டாது என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவதன் காரணமாக வேட்பாளர்கள், முகவர்கள், சீப் முகவர்கள் மற்றும் அவர்கள் தொடர்பாக எவ்விதமான கட்டுப்பாடும் இல்லை. அவர்கள் உணவு கொண்டு போவதற்கான எவ்விதமான தடையும் செய்யப்பட மாட்டாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய மே 2ஆம் தேதி முகவர்கள், வேட்பாளர்கள் உள்ளிட்டவர்களுக்கு எவ்விதமான கட்டுப்பாடும் இல்லை. உரிய அடையாள அட்டையை அவர்கள் காண்பித்துவிட்டு அவருடைய நடைமுறைகளை தொடரலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் சென்னை மெட்ரோ ரயில் இயங்குவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் உணவகங்களை பொறுத்தவரை குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே பார்சல் வழங்கப்படும். அதாவது காலை 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும், 12 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும், 6 மணியிலிருந்து 9 மணி வரைக்குமாக பார்சல் வழங்குவது தொடரும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான கட்டுப்பாடாக விதிக்கப்பட்டிருக்கக்கூடியது மீன் கடைகள் மற்றும் சிக்கன் கடைகள் உள்ளிட்ட கடைகள் அனைத்தும் சாட்டர்டே மற்றும் சண்டே ஆகிய 2 நாட்களும் மூடியிருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த உத்தரவு வருவரை இது தொடரும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கோயம்பேடு மார்க்கெட்டை பொறுத்தவரை அங்கு மொத்த வியாபாரம் என்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது. மொத்த வியாபாரம் மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, ரீட்டைல் சேல் என்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்ந்து கடைபிடிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதே போலதான் சினிமா தியேட்டர்கள், ஷாப்பிங் மால்கள் உள்ளிட்ட ஜிம் உள்ளிட்டவை ரெஸ்ட்ரிக்ஷன் தொடரும். மேலும் 3000 சதுர அடிக்கு உள்ளாக இருக்கக்கூடிய பெரிய கடைகளுக்கான கட்டுப்பாடுகள் தொடரும் எனவும் தமிழக அரசு மே மாதம் நீட்டிக்கை செய்திருக்கக்கூடிய ஊரடங்கில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய கடைகள், அதாவது சொல்லணும்னா பியூட்டி பார்லர், ஸ்பா, சலூன், பார்பர் ஷாப் போன்றவருக்கு அனுமதி இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதற்கு முன்பாக இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் அனைத்துமே இந்த நீட்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஊரடங்கில் தொடரும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக போர்த் லோக்கல் அவுட் ஸ்டேஷன் ஆஃப் டூரிஸ்ட், அதாவது சுற்றுலா பயணிகள், சுற்றுலா தலங்களாக இருக்கக்கூடிய நீலகிரி டிஸ்ட்ரிக்ட், கொடைக்கானல், ஏற்காடு போன்றவற்றிற்கு அனுமதி இல்லை என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடற்கரை முற்றிலுமாக மூடப்பட்டிருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஊரடங்கு கட்டுப்பாடுகள், இந்த நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஊரடங்கும் கூட, இதற்கு முன்பாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான கட்டுப்பாடுகளும் தொடரும். ஆனால் வாக்கு எண்ணிக்கையின் பொழுது முகவர்கள் தங்களுடைய உணவு கொண்டு செல்வது மற்றும் அவர்களுடைய பணியை பொறுத்தவரை கட்டுப்பாடுகள் இல்லை என்பதும் இந்த ஊரடங்கு நீட்டிப்பின் போது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அரசாணையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உரிய சமூக இடைவெளியை கடைபிடிப்பது மற்றும் தற்போது இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் தொடரும் எனவே தமிழக அரசானது வெளியிட்டிருக்கக்கூடிய அரசாணையில் தெரிவித்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். முழு ஊரடங்கிலிருந்து வாக்கு எண்ணும் பணிக்கு கட்டுப்பாடுகள் இல்லை என்று தற்பொழுது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. வாக்கு எண்ணும் மையங்களில் உணவு எடுத்து செல்பவர்களுக்கும் எந்தவிதமான கட்டுப்பாடும் கிடையாது. முழு ஊரடங்கின் போது மெட்ரோ ரயில்கள் அன்று சென்னையில் இயங்குவதற்காக அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது போன்ற அறிவிப்புகளை தற்பொழுது நம்முடைய செய்தியாளர் அன்புச்செல்வன் வழங்க கேட்டோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.